ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ட்ரீம் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு இசட் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நார்மலாக புதுசாக இப்போ தான் ட்ரீம் லெவனில் ஜாயின் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரீம் லெவனில் ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப் போனஸ். ஓகேங்களா, லெவல் அப் ஆகிறதுனால நமக்கு வந்து போனஸ் கிடைக்கும். லெவல் அப் எப்படி வந்து பண்ணுறது, லெவல் அப் பண்ணுனா என்ன பிரச்சனை வரும், லெவல் அப் அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ட்ரீம் லெவலில் உங்களுக்கு லாஸ் வரும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தேவைப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இதை பற்றி லைவாக நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஆப் வந்து நான் லைவாக போய் சொல்லித்தரேன். முதல்ல லெவல் அப் போனஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்து ஒரு 4-5 டைமுக்கு மேலே நீங்கள் கேமை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 டைமுக்கு மேலே டீம் வந்து நீங்களே போட்டு விளையாண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கேஷ் போனஸ் கொடுப்பாங்க. உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கீங்க, ஒரு 5 டீம் போட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. செகண்ட் லெவலில் இருக்கும்போது ஒரு 5 டீம் வந்து பணம் கட்டி நீங்கள் விளையாண்டிட்டீங்க, அதில் 2-3 மேட்ச் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் லெவலுக்கு போயிருங்க. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட ட்ரீம் லெவன் அதிகமாக விளையாட லெவல் வந்து அதிகமாகிட்டே போவோம். ஓகேங்களா, லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே வரும். இதனால் ஏகப்பட்ட கேஷ்பேக் கிடைக்கும். 10 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2nd டைம் வந்து லெவல் அப் வரும்போது 20 ரூபா கேஷ்பேக்கு, 30 ரூபா கேஷ்பேக்கு, வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா கேஷ் போனஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். லெவல் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் எதனால் லெவலை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வீடியோ கிடச்சதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. லைவாக நான் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ட்ரீம் லெவன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். லெவல் அப் ஆகிறதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட மெயின் ப்ரொஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய லெவல் அப் காமிக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஆப் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் போனஸ்னு காட்டுது. இது வந்து என்னோட அக்கௌண்ட் கிடையாது, இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டு. உங்களுக்கு காட்டுனுங்கிறதுக்காக லைவாக காட்டியிருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தோடனே அந்த கேஷ் போனஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபி சிம்பிள் மாதிரி காமிக்குது. கொஞ்சம் 2-3 மேட்ச் விளையாண்டுட்டு அப்படின்னா இவ்வளோ கேஷ் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த மேட்சஸ்லாம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கேஷ் போனஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து லெவல் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 10 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் 10 ரூபா கேஷ் போனஸ் கிடைக்குதா. 20th லெவல் வரும்போது 15 ரூபா கேஷ் போனஸ். இதுமாரி ஒவ்வொரு லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆவேன் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஷ் போனஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அது உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும், அதனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்தமாரி கேஷ் போனஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். லெவல் அப் ஆவாக அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஷ் போனஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60th லெவல் வரும்போது ஒரு 35 ரூபா கேஷ் போனஸ், 60 ரூபா கேஷ் போனஸ் இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ கேஷ் போனஸ் காட்டுது அப்படிங்கிறத காட்டும். ஓகேங்களா, இதுதான் ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு எப்படி லெவல் அப் பண்ணுறது. ஓகேங்களா, லெவல் அப் ஆனோம்னா இந்த கேஷ் போனஸ் கிடைக்கும். லெவல் அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்தமாரி ஒரு கிராண்ட் லீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாரி கிராண்ட் லீக்கில் அப்படின்னா ஒரு 50 பேர் 1000 பேர் விளையாடுறதுல இந்தமாரி ஒவ்வொரு கிராண்ட் லீக்லையும் நீங்கள் போய் மேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும். காசை உங்களோட சொந்த பணத்தை வந்து நீங்கள் கட்டி விளையாடணும். ஓகேங்களா, நீங்கள் கட்டி விளையாடும் போது ஒவ்வொரு மேட்ச்சும் நீங்கள் வந்து பணம் வந்து வின் பண்ணுவீங்க. வின் பண்ணாலும் சரி, நீங்கள் தோத்தாலும் சரி, எவ்வளோ பணத்தை கட்டுறீங்களோ அதை வச்சு உங்களோட கேஷ் போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். கேஷோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த லெவலில் நீங்கள் ரீச் பண்ணோன்னு உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடச்சிரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ண அப்பிலேருந்து நான் ட்ரீம் லோன் விளையாண்டுருக்கேன். கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு மேலே நான் ட்ரீம் லோன் பே பண்ணிகிட்ருக்கேன். கேஷ் போனஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. லெவல் அப் வந்து அதிகமாகிறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்தமாரி விஷயத்தில் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நான் 100% சொல்லிக் கொடுப்பேன். காரணம் வீடியோ கடைசியில் பார்க்கலாம். லெவல் வந்து நீங்கள் அதிகமாகிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு 60, 80, 90 லெவல் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட ஆப்போனட் வந்து ரொம்ப டஃப்பாக போடுவாங்க. உங்களுக்கு உங்களோட ஆப்போனட் ஆல்ரெடி 100, 150 லெவலில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு வந்து மேட்ச் வைப்பாங்க. மேட்ச் வச்சா நீங்கள் ஈஸியாக தோற்று போயிடுவீங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரீம் லெவலில் நீங்கள் ஒரு கான்டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தீங்க கூட நீங்கள் மேட்ச் விளையாண்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து லாஸ் ஆகிடும் உங்களுக்கான அமௌண்ட்டு. அதனால் லெவல் அப் வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. இது வந்து லெவல் அப்பில் வரத ஃபஸ்ட்டு பிரச்சனை. லெவல் அப் ஆகிறப்ப தான் கேஷ் போனஸ் கிடைக்கிது, அது பெனிஃபிட் தானே அப்படின்னு, அது வந்து நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் லெவல் அப் ஆகிறப்ப போனஸ் வந்து கொடுக்குறது 10 ரூபா 30 ரூபா அந்தமாரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. நீங்கள் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நிறைய கேஷ் போனஸ் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஈஸியாக தோற்றுருவீங்க. எந்த ஒரு மேட்ச்சும் வின்னே பண்ண மாட்டீங்க. கேஷ் போனஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கேஷில் வந்து நீங்கள் வின் பண்ண முடியாது. கேஷ் கண்டஸ் எதுலேயுமே நீங்கள் வின் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப கஷ்டமாயிரும் மேட்ச்சில் ஜெயிக்கிறது. ஒரு 10 மேட்ச் போட்டிங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். அதனால் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தமாரி 4.5 வருஷத்துக்கு மேலே நான் விளையாண்டுட்ருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில். ஆனால் நான் இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியான லெவலில் தான் நான் இருப்பேன். ஓகேங்களா, அதிகமான லெவலில் நான் வந்து காட்டாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே ப்ளே பண்ணுவேன்.
நாலரை வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் விடாமல் ட்ரீம் லோன் பே பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து மாதம் ஒரு 10,000-12,000 ரூபா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எனக்கு கிடச்சிட்ருக்கு. ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி ஆயிடுச்சு. அந்தமாரி நீங்கள் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, அந்த கேஷ் போனஸ் வந்து நீங்கள் வந்து ஆகக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் கூட நீங்கள் தாண்டக்கூடாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும், எல்லா அமௌண்ட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தினமும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸு லெவலப் ஆகாமல் எப்படி கேம் ப்ளே பண்ணுறது ட்ரீம் லெவலில், அந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்கினாலும் சரி, என்னோடய டீம் வந்து உங்களுக்கு வேணும்னாலும் சரி, வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அந்த ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்கணும், அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்துட்டோம். என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னோடய லைஃப் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம் லோன் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 10,286 ரூபா இருக்குது. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாளைக்குள்ளே நான் சம்பாதிச்ச பணம். இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுற டைமை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 100% ரியல் தான், நான் அப்படி தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 10,000 மேலே வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலேயே சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஹீரோ டீம் சேனலோட மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க, கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே? அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லோன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டுருப்பீங்க. என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன், 100% வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும், இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோடய டீம் கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே 100% உங்கள் டீம் வின் பண்ணும். அதனால் ட்ரீம் லோனில் விளையாட தெரில, அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா 100% போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டுருக்கு அதிக. இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்கங்க.